விலங்களை பற்றிய டேக்ஸ் பூச்சினங்கள் பூச்சி கணுக்காளிகள் தொகுதியை சேர்ந்தவையாம் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து மூளை இருக்கான்னு கேட்போம் ஆனா நம்முடைய மூளையில அறுபது சதவீதம் கொழுப்பு தான் இருக்காம் அது மட்டும் இல்ல மூளை பிறக்கும் போது எந்த சைஸ்ல இருந்ததோ அதே அளவுதான் இறக்குற வரைக்கும் இருக்குமாம் மண்டை தான் வந்து வளர்ந்துகிட்டே வரும் இனிமேல் யாரையாவது திட்டணும்னா மூளை இருக்கான்னு கேட்காதீங்க ஏன்னா கொழுப்பு தான் இருக்கு பாதரசம்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரவ நிலையில் இருக்கிற உலோகம்னு ஆனா பாதரசம் இன்றைய உலகில உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் கொடூரமான ஒரு நச்சு பொருளா மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பாதரசம் தண்ணியில் கலந்துச்சுன்னா மெத்தில் மெர்குரிங்கிற நச்சு பொருளை உருவாக்குதாம் இதுதான் மெர்குரியோட அதிகமான நச்சுகள் நிறைந்த வடிவம்னு சொல்கிறாங்க இந்தியாவில் ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு பொருட்களில் பாதரசம் பயன்படுத்துகிறாங்களாம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்பு பெயிண்ட்டு பேட்ரின்னு பல பொருள்களில் பயன்படுத்துகிறாங்க பற்களில் இருக்கிற கேவிட்டியை அடைக்கிறது கூட இந்த பாதரசத்தை பயன்படுத்துகிறாங்க லேடிஸ் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் கிரீமில் நிறைய யூஸ் பண்ணுறாங்களாம் இந்த பாதரசம் தோளில் இருக்கிற மெலனினை கட்டுப்படுத்தி அதை பரவ விடாமல் செஞ்சு வெள்ளையாகவும் பொலிவாகவும் வைக்கிறதுக்கு உதவுதாம் அது மூலமாக நம்ம உடம்புக்குள்ள பாதரசம் எளிதாக உள்ள போயிருமாம் அதுக்கு பின்பு அது பல விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க கரப்பாம்பூச்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா தலையே இல்லாமல் இரண்டு வாரங்கள் உயிரோடு இருக்குமாம் அதுவும் தன்னுடைய கடைசி நாள்ல சாப்பாடு எதுவும் கிடைக்காம தான் அது இறக்கும்னு சொல்றாங்க இன்னொரு அமேசிங்கான தகவல் என்னன்னா இந்த பூச்சி இனங்கள்ல அதிகமா புரதங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஸ்பெயின் பிரிட்டன் போன்ற நாடுகள் பூச்சிகளை உண்பதற்கு ஊக்கமளிக்குதுன்னு சொல்றாங்க மனிதனுடைய உடம்பில் மூளைக்கு அடுத்திருக்கிற சிக்கலான உறுப்புன்னு சொன்னா அது கண்கள் தான் இறந்த பின்பும் கண்களால பல மணி நேரத்துக்கு தொடர்ந்து பார்க்க முடியுமாம் அது மட்டும் இல்லைங்க மனிதன் தன்னுடைய வாழ்நாளில இருநூத்தி ஐம்பது மில்லியன் முறை தன்னுடைய கண்களை இமைக்கிறானாம் நம்முடைய கண்ணீருக்கு பாக்டீரியா போன்ற நச்சுக் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி மனிதனால் கண்களின் மூலம் சிவப்பு பச்சை நீலம் இந்த மூன்று நிறங்களை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுமாம் மற்ற நிறங்கள் எல்லாமே இவற்றோட கலவைகள்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நைஜீரியாங்கிற நாடு இரட்டையர்களின் தலைநகரம்னு சொல்லப்படுது இதே மாதிரி இந்தியாவில் ட்வின்ஸ் டவுன் இருக்குது இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் கொதினிங்கிற இடத்துல தான் இங்கே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஐநூறு பேர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றுச்சூழல் உணவு பழக்க வழக்கம் தண்ணீர் இதெல்லாம் தான் இந்த இரட்டையர்கள் அதிகமாக பிறக்கிறதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க நெருப்புங்கிறது பஞ்சபூதங்கள்ல ஒன்று சொல்கிறோம் பூமியில் ஈர்ப்பூசை இருந்தும் நெருப்பு ஏன் மேல் நோக்கி எரியுதுன்னு தெரியுமா அது எதனால்னு பார்த்தீங்கன்னா நெருப்புக்கு நிறை கிடையாது ஸோ நிறை இருந்தால் தான் பூமியோட ஈர்ப்பூசையால் அது ஈர்க்க முடியும் நிறை இல்லாதனால நெருப்பானது எப்போவுமே மேல் நோக்கி தான் எரியுமாம் உலகில் பல பறவையினங்கள் இருக்குது ஆனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சுவாரிங்கிற பறவைக்கு ஒரு அமேசிங்கான பழக்கம் இருக்குது அப்படி என்னடா பழக்கம் இருக்குன்னு பார்த்தா அந்த பறவை குளிக்காமல் தன்னுடைய கூட்டுக்குள்ளே போகாதாம் நம்ம பல பேர் வாழை இலையில ஏன் சாப்பிடணும்னு தெரியாமையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம வாழை இலையில சூடான சாப்பாடை போட்டு சாப்பிடும்போது அதில் இருக்கிற குளோரோஃபில்ங்கிற பொருள் நம்மளோட உணவில் கலந்துருமா அதனால என்ன பலன்னு கேட்குறீங்களா இந்த குளோரோஃபில் நம்முடைய சக்திக்கு பெரிதும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க டூரிஸ்ட் போகணுங்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி நம்ம போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேமுக்கு போய்ப்போம் டேம்ல என்னடா அமேசிங்னு பார்க்குறீங்களா டேம்ல கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா அதிகமான திக்னஸ்லாம் வடிவமைச்சிருக்காங்க அது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா திரவங்களில் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமானதை அதிகரிச்சுக்கிட்டே போகுமா அதனால டேமோட அடிப்பகுதியில் லேசான சுவராக இருந்துச்சுன்னா தண்ணீர் கொடுக்குற அழுத்தத்தினால டேம் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாம் இதனால தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு டேமோட அடிப்பகுதியை வலிமையானதாக கட்டுறாங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு அமேசிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிக்கஸ்ட் தமிழ் சேனலை सब्सक्राइब पड़ी के थैंस फार वाचि